ஓம் சாந்தி. 16/4/23 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டேட் 3/4/94. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, பாப்தாதா எந்த குழந்தைகளை பார்த்து இருந்தார்? தில்லாராம் தந்தை தன்னுடைய சதா திருப்தியாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மாக்களை அல்லது திருப்தி மணிகளை பார்த்து கொண்டிருந்தார். ரெண்டாவது, சந்தோஷமான ஆத்மாக்களின் அடையாளம் என்ன? சந்தோஷமான ஆத்மாக்கள் சுயம் தங்களுக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள், மேலும் அனைவருக்கும் கூட பிரியமானவர்களாக இருப்பார்கள், மேலும் தந்தைக்கும் பிரியமானவர்களாக இருக்கவே இருப்பார்கள். மூன்றாவது, எப்படிப்பட்ட அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எப்படி அனுபவம் செய்ய வேண்டும்? பப்பட் ஷோ, பொம்மலாட்டம், கார்ட்டூன் ஷோவாக அனுபவம் செய்ய வேண்டும். நாலாவது, சங்கம யுகத்தின் உயர்ந்த பெருமிதம் என்ன? நான் திருப்தி மணி, சந்தோஷமான ஆத்மா ஆவேன் என்ற பெருமிதத்தில் நிலைத்திருப்பது, இதுதான் சங்கம யுகத்தின் உயர்ந்த பெருமிதம் ஆகும். இனி ஃபுல் டே ஞாபகம் வச்சிருப்பீங்களா? சந்தோஷமான ஆத்மா, ஏன் அதுக்கு நீங்க காரணங்கள் தேடுங்க. சும்மா சந்தோஷமான ஆத்மா அப்படி நினைக்கிறது இல்லை. ஏனா சந்தோஷமான ஆத்மா, எனக்கு இது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு இல்லையா, ஏனா திருப்தியான ஆத்மா அப்படின்னு வந்து ஏன் என்ற கேள்வி அதை இது போகும் கேட்கும் போதுதான் அதை நம்ம உணர முடியும். அஞ்சாவது, சங்கம யுகத்தில் மட்டுமே இதை அனுபவம் செய்ய முடியும் என்று பாப்தாதா எதை குறிப்பிடுகிறார்? சங்கம யுகத்தில் மட்டும்தான் நீங்கள் அனைத்து அழியாத சம்பந்தங்களையும் ஒரு தந்தையிடம் அனுபவம் செய்ய முடியும். ஆறாவது, எந்த மூன்று வரதானத்தை வரமளிக்கக்கூடிய வள்ளல் கொடுக்கிறார், அதை நம்முடன் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனைத்து சம்பந்தங்கள் உடையவர்கள் ஆகங்க, செல்வந்தர்கள் ஆகங்க, ஆரோக்கியமானவர்கள் ஆக, அனைத்து சம்பந்தங்கள் உடையவர் ஆகங்கள், செல்வந்தர் ஆகங்கள், சதா ஆரோக்கியமானவர் ஆகங்க. இந்த மூன்று வரதானங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதுக்கு அடுத்தது, அது தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? எனவே வரதானங்களை உரிய நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். ஈடுபடுத்தும் போது அவற்றை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒருவேளை தக்க சமயத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் பலன் அளிக்காது. அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு அடிக்கடி நினைவு என்ற நீர் ஊற்றுங்கள். அதுக்கப்புறம் வரதானத்தின் சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான வெயில் கொடுங்கள். அப்பொழுது நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள முடியும். ஏழாவது, பறக்கும் பறவையாக எப்போது ஆக முடியும்? வரதான் இடைவிடாத நினைவின் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு காணக்கூடியவர்கள் தான் பறக்கும் பறவையாக ஆக முடியும். எட்டாவது, சகஜ யோகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ரொம்ப ஈஸி. என்னுடைய பாபா, மேலும் நான் பாபாவினுடையவன் என்று எப்போது என்று இருப்பது, இதற்கு தான் சகஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்பதாவது, எப்போது ஞான செல்வம் அதிகரித்து கொண்டே செல்லும்? ஞான சிந்தனை செய்யும் சக்தியின் அனுபவம் உடையவராக ஆகுங்கள், அப்போது ஞான செல்வம் அதிகரித்து கொண்டே செல்லும். பத்தாவது, நிரம்பியவர் ஆகுவது என்றால் என்ன? நிரம்பியவர் ஆகுவது என்றால் தன்னுடைய ஃபரிஷ்தா வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதாகும். ஃபிலிப் தி பிளாங்க்ஸ், எங்கு அனைத்து டேஷ் இருக்கிறதோ அங்கு சதா டேஷ் என்பது இயல்பாகவே மற்றும் இயற்கையாகவே இருக்கும்.
பிராப்திகள், எங்கு அனைத்து பிராப்திகள் இருக்கிறதோ அங்கு சதா திருப்தி என்பது இயல்பாகவே இயற்கையாகவே இருக்கும். ரெண்டாவது, ஒரே ஒரு திருப்தி என்ற விசேஷத்தன்மை சுலபமாக டேஷையும் அருகில் கொண்டு வருகிறது, மற்ற அனைத்து விசேஷத்தன்மைகளையும் கொண்டு வருகிறது. மூன்றாவது, சுயத்தின் திருப்தியான மனநிலை டேஷ் ஆக இருக்கும், முன்னேற்ற சதா முன்னேற்றக்கூடியதாக இருக்கும். நாலாவது, மாயையின் அல்லது இயற்கையின் கார்ட்டூன் ஷோவை டேஷ் நிலையில் இருந்து டேஷ் ஸ்வரூபத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருங்கள். சாட்சி நிலையில் இருந்து சதா திருப்தியின் ஸ்வரூபத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருங்கள். அஞ்சாவது, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்களோ அவ்வளவு டேஷ் இருக்கிறார்கள், கண்களுக்குள் அடங்கி இருக்கிறார்கள். ஆறாவது, ஆத்மாவின் ஆரோக்கியம் பல பிறவிகளுக்கு டேஷ் கொடுக்கிறது, உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. சங்கம யுகத்தில் பாப் தாதாவின் விசேஷமான டேஷ் திருப்தி, விசேஷமான கொடை திருப்தி. எட்டாவது, அவ்வியக்த வதனத்தில் கண்களின் மொழி மற்றும் சொல்லிட்டேன்னா டேஷ், அவ்வியக்த வதனத்தில் டேஷ் மற்றும் டேஷ் இருக்கும், கண்களின் மொழி, சமிகைகளின் சமிகையின் மொழி. ஓம் சாந்தி.